இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உருளைக்கிழங்க வச்சு எப்படி முறுக்கு பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டாவா இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். இத நீங்க சைட் டிஷாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், அதே சமயம் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் சீவி ஒரு 400 கிராம் அளவு, அதாவது கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டாலே போதும் நமக்கு. இதை வந்து நார்மலாக வெட்டுற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. ரொம்ப எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஸ்லைஸில் நல்லா வெட்டிக்கோங்க. உருளைக்கிழங்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக வெட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு செய்யும்போது. இந்த லெவலுக்கு நல்லா சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக இந்த சிப்ஸு மாதிரி குர்குரே சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக சின்ன சின்னதாக எவ்வளோ சின்ன சின்னதாக போட முடியுதோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்க நம்ம சின்ன சின்னதாக வெட்டும்போது ஒரு பீஸ் பெருசாக வரும், ஒரு பீஸ் சின்னதாக வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த பெரிய பீஸை இன்னொரு வாட்டி எடுத்து கூட நீங்கள் வெட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது அச்சு மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணி கூட நம்ம வெட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்க வச்சு நம்ம முறுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த வெட்ட ப்ராசஸ் மட்டும் கொஞ்சமாக நம்ம பக்குவமாக பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு முறுக்கு வந்து நல்லா வரும். நமக்கு இந்த லெவலுக்கு நல்லா இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. ஏதாவது ஒரு பீஸ் பெருசாக இருந்தால் அதை வந்து இன்னொரு அடி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வந்து அலசி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு அப்படியே வச்சுருந்தோம்னா கலர் மாறிடும். அது அந்த மாதிரி கலர் மாறாமல் இருக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மைதா வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மைதா சேர்த்தா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக கையாலேயே இந்த மாதிரி நார்மலாக பிணைஞ்சு விட்டுக்கோங்க. பிணையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் நார்மலாக பிணைங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தா உடஞ்சிரும் அந்த உருளைக்கிழங்கு. அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி வர மாதிரி நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அளவுக்கு வர மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து இப்படி சுற்றி சுற்றி மூடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த அளவு முறுக்க மாதிரி நமக்கு வரும். நமக்கு இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நார்மலாக நமக்கு பாம் ஆயில் அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம். நம்ம ஆயிலோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ண வேணாம். ஜஸ்ட்டு வந்து போட்டால் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். மிதக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நார்மலாக அந்த இடத்துல நிற்கிற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வந்து உடஞ்சி விழுந்துடும் நமக்கு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அதுக்கப்புறமேலே எடுத்து போட்டுக்கோங்க. ஆயில் காஞ்ச உடனே ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம அரிசி மாவு மைதா கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதே சமயம் உடஞ்சி போகாது. இது இது வேகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாவது வேக வைக்கணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வெந்துடும் நமக்கு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.